ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்லாம் வச்சு நான் சேமியா கிச்சடி செய்ய போகிறேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு 400 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், அதாவது 2 பேக்கெட் சேமியா. இது வந்து 200 கிராம் பேக்கெட்டுங்க, நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டுருங்க, இந்த மாதிரி குண்டாக இருக்கக்கூடாது. நல்லா உடச்சி விட்டுட்டு இதை மரத்தில் கொட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு வாணலி வச்சுருக்கேன், எனக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால வச்சுட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடலெண்ணெய் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு வேணால் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததும் ஒரு 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதாவது 1/2 மா, கொஞ்சம் பொடி பொடியாக, ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் குயிக்காக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. குயிக்காக வதங்கி வரும், அதுக்காக தான். நல்லா சவக்காக வதங்கட்டோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறி வரணும், அடி பிடிக்கல. பாருங்கள், அந்த சைடில் மட்டும் அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக அந்த தண்ணித்தன்மையெல்லாம் அப்படியே லைட்டாக இருக்குது. இப்போ நல்லா வதங்கின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் இல்லைங்களா, அதனால் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 20 செகண்ட் போல் நல்லா வறுத்து விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா கம கமன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து அரைச்சி கூட சேர்த்திக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த குழைவாக வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தயிர் சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு எடுத்த ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு. இதுக்கு மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். காரத்துக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ பீன்ஸையும் கேரட்டையும் முதல்ல சேர்த்திடலாம். ஏன்னா பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் எண்ணெயில் அந்த தக்காளி மசாலாவோட நல்லா வதங்கிட்டோங்க. அது 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு, பட்டாணி நான் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு 50 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா காய் வந்து குயிக்காக வேகாது, அதனால் இதோட வேகும் போது நல்லா குயிக்காக வெந்துடும். இப்போ கடைசியாக குடமிளகாய், ஒரு குட்டி குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். இப்போ உப்பு பத்தாதுன்றதுனால இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். நான் இந்த பட்டாணி எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அளந்து ஊற்றிக்கலாம் தண்ணி. அதாவது நான் 1 பேக்கெட்டுக்கு இந்த 1 கப்பு தான் தண்ணி ஊற்றுவேன், 400 ml தண்ணி. ஆனால் இப்போ இது வந்து மசாலாலாம் இருக்கிறதுனால நான் வந்து 1.5 அளவுக்கு தான், கப்பு அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 2 பேக்கெட் போட போகிறோம். இந்த மசாலாலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக சேமியா வெந்து வரும், அதனால் தண்ணி கம்மி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், பார்த்தீங்களா தெரியும். ஏன்னா நம்ம பட்டாணி தண்ணி கொஞ்சம் அதில் சேர்த்திருக்கோம். உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்ததுனா நான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு லைட்டாக சுருக்கம் லை ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் இதாக போட்டு விடுங்க. இப்போ தட்டு போட்டு முடிடுங்க, நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வரும். அப்படியே லைட்டாக எடுத்து பாருங்கள், பீன்ஸ் வெந்துருச்சான்ட்டு. போதும் வெந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சேமியாவை சேர்த்திருக்கேன். பாருங்கள், இதை நான் உடச்சி உடச்சி விட்டதுனால தான் இந்த மாதிரி கிளற முடியும். இல்லைனா நீங்கள் அப்படியே சேமியா பேக்கெட்லேருந்து அப்படியே கொட்டிங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். அதை கொட்டிட்டு நம்ம கிளற முடியாது, கிளற முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சேமியா எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். சேமியா சேர்த்துட்டு இப்போ அப்படியே அந்த காயில் இருக்கிற தண்ணி, அதில் இருக்கிற தண்ணியோடு நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக தம் ஆகிடும். இது தம் சேமியானு சொல்லலாம், ஆக்சுவலாக வெஜிடபிள் தம் சேமியா கூட சொல்லலாம். கிச்சடி இது சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்லாம் நம்ம கலந்து செய்யும் போது பிள்ளைங்களுக்கு தனியாக வெஜிடபிள் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ஒரு சில சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரி உப்புமால அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேமியாலெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க, அதை எடுத்து வைக்க முடியாது. பாருங்கள், நல்லா ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு முடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் தம் விட்டுருங்க, பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தம் ஆகிடுச்சு. நல்லா பரட்டி விடுங்க, அடி எதுவும் பிடிக்கல. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுடைய சேமியா கிச்சடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.